Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. தெலுங்கானால ரங்காரெட்டி மாவட்டம் அட்லானா அப்படிங்கிற பகுதியில் 24 வயதான வைஷ்ணவி அப்படிங்கிற பெண்ணுடைய காதலர் அந்த பெண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க. சினிமா படங்களை நம்ம பார்க்குற மாதிரி 30 அடியாட்களை கூட்டிட்டு வந்து ரவுடிசம் பண்ணி என்னாச்சு, என்னதான் நிகழ்ந்தது தெரிஞ்சுக்கலாம். 2021 ஜனவரியில் நவீன் ரெட்டி வைஷாலி இவங்க ரெண்டு பேரும் அறிமுகமாகறாங்க. பேட்மிண்டன் கோச்சில் தான் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக மாறி இருக்கு. ரெண்டு ஃபேமிலியும் வெளியில் போகிற மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறி இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் அப் ஆயிருக்கு. அப்படி மேரேஜ் பற்றி பேசும்பொழுது அந்த கான்செப்ட் வந்ததுமே வைஷாலியுடைய ஃபேமிலி ஒத்துக்கவே இல்லையா. இதனால வைஷாலி வந்து நவீன் ரெட்டி கிட்ட பேசாமையே இருந்திருக்காங்க. நவீன் ரெட்டி கிட்ட பேசுறது சுத்தமாகவே வந்து அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க. நவீன் ரெட்டிக்கு வைஷாலிக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற பையனோட என்கேஜ்மெண்ட் நடக்கிறப்ப சினிமா ஹீரோ ரேஞ்சில் 100 பேர் கொண்ட கும்பல் எல்லாத்தையும் வச்சு உடச்சு அடித்து பெண்ணை கடத்திட்டு போகிறாங்க. இதை பற்றி போலீஸ் தரப்பில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணப்படுது. போலீஸும் ரொம்ப தீவிரமாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நவீன் ரெட்டி தரப்பில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்கேஜ்மெண்ட்ங்கிற விஷயமே தெரியாது, என்கிட்ட மறைச்சிட்டாங்க, நடந்தது எல்லாமே பொண்ணு சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ வைஷாலி சொன்னதுனால தான் எனக்கு தெரியும், வைஷாலி வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி நவீன் ரெட்டி கிட்ட சொன்னதாகவும், அதனால தான் நாங்கள் போனேன் அப்படின்னு சொல்லி நவீன் ரெட்டி அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே இது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கோம், பேச்சுவார்த்தையே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வைஷாலியோட பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. வைஷாலியுடைய வீட்டில் 100 பேர் கொண்ட கும்பலை கூட்டிகிட்டு போய் ரவுடிசம் பண்ணியிருக்கிறாரு நவீன். அப்போது 50 பேருக்கும் மேலே வந்து கேஸ் நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம், இப்போ நவீன் ரெட்டியை வந்து காணவே இல்லை, இதோட 16 பேர் மேலே எஃப்ஐஆர் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. வைஷாலிக்கு நடந்த இன்சிடெண்ட்டில் வைஷாலியுடைய பார்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மனநிலையில் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வைஷாலியை ஒரு ஹோமில் வச்சு போலீஸ் ப்ரொடக்ஷனோட எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் அனுமதிக்கிறாங்க அப்படின்னும், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல, இவங்க சொல்கிறத வச்சு தான் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. நவீன் ரெட்டி சைடில் லாஸ்ட்டாக 4th August வந்து எங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கான புகைப்படமோ எவிடென்ஸோ எதுவுமே இன்ன வரைக்கும் வெளியில் வரல. ஆனால் இவர் மித்த போட்ட புகைப்படங்கள் எல்லாம் நவீன் ரெட்டியும் வைஷாலியும் எடுத்துக்கிட்ட மீதி புகைப்படங்கள் எல்லாத்தையும் வந்து சோஷியல் மீடியாவில் அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு. இந்த ஃபோட்டோஸ் மட்டும் எதுவுமே வெளி வரல. அது ஏன் வரலன்னு கேட்டப்ப, எந்த ஒரு ரெக்கார்டு எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லாத மாதிரி வைஷாலியுடைய பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னாப் பண்ண 6 மணி நேரத்தில் பிடிச்சி எக்ஸாம் இருக்கிறதால போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. கடத்திட்டு போயிட்டு அடித்து மிரட்டி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, வைஷாலியுடைய கர்ணங்கள் எல்லாம் காயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸார் சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாம் முடிஞ்சதும் அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ மேஜரான ஒரு பொண்ணு, அவங்களுக்கே வந்து கண்டிப்பாக போகணும்னு இருந்தால் வெளியில் போயிருக்கலாம், அப்படியே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். இது எப்படியா இருந்தாலும் 100 ஆட்களை கூட்டிகிட்டு போய், அதுவும் அடியாட்களை கூட்டிகிட்டு போய் அடித்து ஒரு பெண்ணை வந்து கடத்திட்டு போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பாக தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கல்யாணம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில், அதுவும் காதல் கல்யாணம் அப்படிங்கிறது எந்த வகையில் இருக்குது, காதல் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னவாக இருக்குது, எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய், ஐம் கௌரி. அவல்கிளிட்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand.